வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவை ஸ்ரீ ராமலிங்க சவுடாம்பிகை அறிவியல் மற்றும் வணிகவியல் கல்லூரியின் 17வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கோவையில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க சவுடாம்பிகை அறிவியல் மற்றும் வணிகவியல் கல்லூரி 17வது பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீகிருஷ்ணா கல்விக் குழுமங்களின் நிர்வாக அரங்காவலர் மலர்விழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 145 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். அவர் பேசும்போது, வாழ்க்கையில் முன்னேற கடின உழைப்பு அவசியம் என்றும், நாம் என்னவாக வர வேண்டும் என்பதனை முதலில் திட்டமிட வேண்டும் என்றும், நினைத்த இலக்கினை அடைய விடாமுயற்சியுடன் கடினமாக உழைக்க வேண்டும் என்றும் கூறினார். தொழில்நுட்பத்தினை நமது நடைமுறை வாழ்க்கையில் மற்றும் செய்யும் வேலையில் பயன்படுத்த வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மதிக்க வேண்டும் என கூறினார். கல்லூரியின் செயலர் ராஜ்குமார் தலைமையேற்று பட்டமளிப்பு விழாவினை தொடங்கி வைத்தார். இக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாலசுப்ரமணியம் கல்லூரி அறிக்கையினை வாசித்தார். இந்த பட்டமளிப்பு விழாவில் கல்லூரியின் தலைவர் டாக்டர் திருஞானம், கல்லூரியின் நிர்வாக உறுப்பினர்கள், பட்டதாரிகள், பெற்றோர்கள், பேராசிரியர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். We produce results from 92% to 100% in all the disciplines. As a years back, or rural area la vande or absence aarambichu like you should theriyala yeah see it's such a noble cause yaar vande or or rural area la 20 years and be nandini priya Thank you.